Hello viewers, welcome back to our channel. Today we are going to see the usage of until and the difference between until TILL and TI l. Let's get started. Until, till, till. இந்த மூணோட தமிழ் மீனிங்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரை அல்லது வரைக்கும். இப்போ until, till, tillோட யூசேஜ் பார்க்க போகிறோம். யூசேஜ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்ஜெக்ஷனாக யூஸ் ஆகுது. கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு கனெக்டிங் வேர்டாக நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது அல்லது ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இடையில கனெக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணி நம்ம அந்த சென்டென்ஸை ஒரு லென்த்தி சென்டென்ஸாக மேக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வேர்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அன்டில் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஹோம்ஒர்க் முடிக்கிறது வரைக்கும் உன்னால் டிவி பார்க்க முடியாது. நீ ஹோம்ஒர்க் முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், உன்னால் டிவி பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஸோ அப்போ அந்த ரெண்டு சென்டென்ஸையும் வரை அப்படிங்கிற அந்த கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது அன்டில் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் யூசேஜ். செகண்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம், அதாவது டைம் டிபெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஓன் பிரிங் மை புக் அன்டில் டுமாரோ, அதாவது நாளைக்கு வரைக்கும் என்னோடய புக்கை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நாளைக்கு வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு டைமை மென்ஷன் பண்ணுது. அப்போ டைமுக்கு முன்னாடி நம்ம அன்டில் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அன்டில் யூஸ் பண்ணலாம், டில் யூஸ் பண்ணலாம், டில் அதாவது TILL இது கூட யூஸ் பண்ணலாம். இதில் அன்டில் தான் ஃபார்மல் வே ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அந்த டில், TILL இது எல்லாமே நம்ம வந்து ஒரு இன்ஃபார்மல் வே ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்டில் மட்டும்தான் ஃபார்மல் வே. பட் நம்ம ஆஸ் யூஷுவலாக பேசும்போது அன்டில் யூஸ் பண்ணுவோம், டில் யூஸ் பண்ணுவோம், TILL யூஸ் பண்ணுவோம். இந்த மூணோட மீனிங்குமே வரைக்கும் தான். ஸோ இந்த மாதிரி நாளைக்கு வரைக்கும் அப்படிங்கிற இடத்துல நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு டைம் மென்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மண்டே வரைக்கும், என்னோடய பர்த்டே வரைக்கும். அப்போது ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறோம், அன்டில் டுமாரோ, அன்டில் நெக்ஸ்ட் வீக், அன்டில் மை பர்த்டே. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமை மென்ஷன் பண்ணும்போது அந்த டைமுக்கு முன்னாடி அன்டில் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதை ப்ரெப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி யூசேஜ் ஆஃப் ப்ரெப்போசிஷன்லையும் நமக்கு அன்டில் யூஸ் ஆகுது. இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், ஐ வில் ஸ்டே ஹியர் அன்டில் யூ கம் பேக். ஐ வில் ஸ்டே ஹியர் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், நான் இங்கே இருப்பேன். யூ கம் பேக் அப்படின்னா நீங்கள் திரும்பி வர்றது அப்படின்னு அர்த்தம். அது என்னோட சென்டென்ஸ். ஸோ ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு அன்டில் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அன்டிலோட யூசேஜ். அதாவது நீங்கள் திரும்பி வர வரை நான் இங்கேயே இருப்பேன். ஐ வில் ஸ்டே ஹியர் அன்டில் யூ கம் பேக். நெக்ஸ்ட் ஒன், we have to wait until he arrives. இதுவும் அன்டில் வந்து கன்ஜெக்ஷனாக தான் இந்த எக்ஸாம்பிளையும் யூஸ் ஆகிருக்குது. we have to wait அப்படின்னா நம்ம காத்திருக்க வேண்டும். he arrives அப்படின்னா அவர் வர்றது, அவர் வருகிறார், அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ we have to wait until he arrives. அவர் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், I won't start cooking until you come home. இதுலையும் அன்டில் வந்து ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு, அதாவது கனெக்டிங் வேர்டாக யூஸ் ஆகிருக்குது. நீங்கள் வீட்டிற்கு வரும் வரை நான் சமைக்க தொடங்க மாட்டேன். ஐ won't start cooking until you come home. Next one, I can't read the book until I find my glasses. அதாவது எனது கண்ணாடியை கண்டுபிடிக்கும் வரை என்னால் புத்தகத்தை படிக்க முடியாது. I can't read the book அப்படின்னா என்னால் புத்தகத்தை படிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு தனி சென்டென்ஸ். I find my glasses அப்படின்னா எனது கண்ணாடியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ண ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அன்டில் அதாவது வரை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், they played football until it got dark. அதாவது இதில் வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் ஆகிருக்கு பாருங்கள். they played football, அதாவது அவர்கள் கால்பந்து விளையாடினர். அந்த played அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ். it got dark அப்படின்னா இருட்டாயிட்டு. ஸோ got அப்படிங்கிறது இன்னொரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ ரெண்டு பாஸ்ட் டென்ஸ் வருது. அந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம ஒரு லிங்கிங் வேர்டு யூஸ் பண்ணுறோம். that is called conjunction until. ஓகே, இருட்டாகும் வரை அவர்கள் கால்பந்து விளையாடினார்கள். they played football until it got dark. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். You are not watching TV till you finish your dinner. இதில் வந்து negative sentence வருது. அதாவது நீங்கள் டிவி பார்க்குறதில்ல, எப்போ வரைக்கும் டிவி பார்க்குறதில்ல, உங்களோட டின்னரை முடிக்கிற வரைக்கும். ஸோ அதான் உங்கள் இரவு உணவை முடிக்கும் வரை நீங்கள் டிவி பார்ப்பதில்லை. யூ ஆர் நாட் வாட்சிங் டிவி டில் யூ ஃபினிஷ் யுவர் டின்னர். டில் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபார்மல் வே ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்ம எழுதும்போது கண்டிப்பாக அன்டில் தான் யூஸ் பண்ணணும். பட் நிறைய பேர் சம்டைம்ஸ் டில் TILL எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபார்மல் வே அப்படிங்கும்போது அன்டில் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐ டின்ட் நோ ஷீ வாஸ் ஸ்பானிஷ் அன்டில் ஷீ ஸ்போக். அதாவது அவள் பேசும் வரை அவள் ஸ்பானிஷ்னு எனக்கு தெரியாது. ஒருத்தவங்க பேசும்போது தான் நம்ம கண்டுபிடிப்போம். பட் அவங்களோட நேச்சரை பார்க்கும்போது, அவங்க அப்பியரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு அவங்க எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அவங்க பேசுகிற வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அன்டில் ஷீ ஸ்போக். ஓகே, இந்த சென்டென்ஸ்லையும் அன்டில்ங்கிறது ஒரு கன்ஜெக்ஷனாக நமக்கு யூஸ் ஆகிருக்குது. ஐ டின்ட் நோ ஷி வாஸ் ஸ்பானிஷ் அன்டில் ஷீ ஸ்போக். நெக்ஸ்ட் ஒன், கீப் கோயிங் அன்டில் ஐ டெல் யூ டு ஸ்டாப். நான் ஸ்டாப்னு சொல்கிற வரைக்கும் நீ போயிட்டே இரு, தொடர்ந்து செல்லுங்கள், நான் நிறுத்த சொல்லும் வரை. அதான் இது கீப் கோயிங் அன்டில் ஐ டெல் யூ டு ஸ்டாப். கீப் கோயிங், நீ போயிட்டே இரு அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஐ டெல் யூ டு ஸ்டாப், நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறது அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கன்ஜெக்ஷனாக இங்கே அன்டில் யூஸ் ஆகுது. ஐ காண்ட் வாஷ் எனி கிளாத்ஸ் அன்டில் தே ஹாவ் ரிப்பேர்ட் த வாஷிங் மிஷின். அவங்க வாஷிங் மிஷினை சரி பண்ணுற வரைக்கும் என்னால் துணிகளை துவைக்க முடியாது. ஸோ அப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டாக இங்கே அன்டில் யூஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாவ் ரிப்பேர்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இங்கே வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. Next one, he didn't offer us a drink until we had finished eating. அதாவது நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்க எங்களுக்கு எந்த ஒரு தண்ணி, அதாவது ஜூஸ் அந்த மாதிரி எந்த ஒரு நீர் ஆகாரமும் கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் இது. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். அவங்க எதுவுமே எங்களுக்கு எந்த தண்ணி எதுவுமே அவங்க எங்களுக்கு ஆஃபர் பண்ணலை, எதுவுமே எங்களுக்கு கொடுக்கலை அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். ஸோ அப்போ அந்த ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டாக இங்கே அன்டில் யூஸ் ஆகுது. இங்கே யூஸ் பண்ணியிருக்க டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேட் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வி வில் வெயிட் அன்டில் மண்டே. மண்டே வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் மீனிங். மண்டே வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டைமுக்கு முன்னாடி அன்டில் வந்திருக்குது. ஸோ அப்போ இங்கே அன்டில் எப்படி யூஸ் ஆகுது, ஒரு ப்ரப்போசிஷனாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் பி ஹியர் அன்டில் 4 o'clock. 4 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ இந்த இடத்துல 4 மணி அப்படிங்கிறது ஒரு டைம், அந்த டைம் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அன்டில் வந்து ப்ரப்போசிஷனாக யூஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்டில் கன்ஜெக்ஷனாகவும் யூஸ் ஆகும், ப்ரப்போசிஷனாகவும் யூஸ் ஆகும். We waited till 5 o'clock. நாங்கள் 5 மணி வரை காத்திருந்தோம். அப்போது 5 மணி வரை அப்படிங்கிறது ஒரு டைம், டைமுக்கு முன்னாடி நம்ம அன்டில் டில் TILL TIL எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் அன்டில் தான் ஃபார்மல் வே ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த ரெண்டும் இன்ஃபார்மல் வே, பட் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டின்ட் நோ வாட் டு டெல் யூ அன்டில் நவ். இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு டைம், டைமுக்கு முன்னாடி அன்டில் வருது. ஸோ இப்போ இது ஒரு ப்ரப்போசிஷனாக நமக்கு அன்டில் யூஸ் ஆகுது. ஐ டின்ட் நோ வாட் டு டெல் யூ அன்டில் நவ். இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஓகே, இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது சார் இன்டர்வியூ ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னா, இப்போ வரைக்கும் என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற இடத்துல இப்போ வரைக்கும் அப்படிங்கிறது அன்டில் யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான். அப்போ தான் டெய்லி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.